அவருடைய இந்த மாதங்க திறமை கொடுத்துருக்கிற வாக்குத்தத்துவத்திற்காக நாம் கண்களை மூடி கர்த்தரோடு பேசும்படியாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யும் என்ற உணர்வோடு நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை அன்றி எனக்கு யார் துணையுண்டு? உம் கரத்தில் என்னையும் மறைந்துள்ளீரே. உம்மை அன்றி எனக்கு யார் துணையுண்டு? உம் கரத்தில் என்னையும் மறைந்துள்ளீரே. தாயினும் அதிகமாய் நேசிக்கும் சுவே, உம்மை விட்டு நானும் எங்கே போவே? தாயினும் அதிகமாய் நேசிக்கும் இயேசுவே, உம்மை விட்டு நானும் எங்கே போவே? ஜீவருள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டே, இயேசையா நானும் எவிடம் போவே? ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜீவருள்ள வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரமே இருக்கிறதப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படியாய் உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளது பலன் செய்கிறது என்ற வார்த்தையின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பலன் செய்வதாக எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:8 இயேசு சொன்ன வார்த்தை, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்துவம், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. திஸ் மந்த், இந்த மாதத்திலே அவர் ஃபாதர் நோஸ் வாட் யூ நீட், உங்களுடைய தேவை என்னதென்று பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவை என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுடைய தேவை என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து நாமே என்ன செய்கிறோம், வாங்கி கொடுக்குறோம். குழந்தையாக இருக்கும் பொழுதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையுடைய எல்லா காரியத்திலும் அதனுடைய தேவை என்னதென்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இயேசு சொன்னார் மத்தேயு 7:8 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசுதான் சொன்னார், நீங்க கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக் கொள்கிறான். இயேசு இந்த மத்தேயு 6:7 அவர் சொல்லுகிறார், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனத்தினால்
தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி சொல்லிட்டு தான் இயேசு இதை சொல்கிறார், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யோபுவின் புஸ்தகம் 5:13 அங்கே எலிகு சொல்கிற ஒரு வார்த்தை, மாயமுள்ள இருதயத்தார், 35:13 தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார். தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை என்ன செய்ய மாட்டாரா, கவனிக்க மாட்டார். வீண் வார்த்தைகள், தேவனுக்கு சித்தமில்லாத ஜபங்களை ஏறெடுக்கிறது எல்லாமே வீண் வார்த்தைகளாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்க பிரியமாக இருக்கிறாரா, அந்த ஜபத்தை கர்த்தர் விரும்புகிறாரா, அதை நம்ம பார்க்கணும். வேதம் சொல்கிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான், அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் என்ன செய்றாரா, கருத்தாய் ஜபம் பண்ணினார். கருத்தாய் நாம் ஜபிக்கிற ஜபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொன்னார் மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நீ நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர் எதை பார்க்கிறாரா, அந்தரங்கத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். ஆகினால்தான் மோசே சொன்னார் 90:8 எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அதுதான் பார்க்கிறார் அந்தரங்கத்தில். நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு சுத்தமானதாக இருக்கிறது, உன்னுடைய இருதயம் தேவனை எப்படி பற்றியிருக்கிறது, உன் இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் உன்னுடைய அந்தரங்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ பேர் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே பதில் பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். யாரையா சொல்ல முடியுமா, கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறதுக்கு முன்பாகவே பதிலை பெற்றுக்கொண்டவர்கள்? இசைக்கியா தேவனிடத்தில் ஜெபம் பண்ணான், அழுது. நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்றாரு, ஒரு தானியங்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், அவன் மிகவும் பிரியமானவன், அவனுடைய அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவனை பார்த்து தூதன் வந்து சொல்கிறான், தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும்
பிரியமானவன். தானியேல் ஜெபிக்கிறார், அவனுடைய இருதயத்தின் பாரத்தோடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து எருசலேமின் பால் கெடுப்புகளெல்லாம் தீர 70 வருடங்கள் செல்லும் என்பதை அதை அறிந்து கொண்ட பின்பு உபவாசித்து ரெட்டுடுத்தி தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி தன்னுடைய யூத ஜனங்களின் பாவங்களை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறார். இந்த தானியேல் 9 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 18 வசனத்தில் அவர் சொல்கிறார், என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அல்லேலூயா. எங்களுடைய நீதிகளை நம்பி அல்ல, உம்முடைய இரக்கங்களே முன்னிட்டு நான் என்ன செய்ற அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்க நல்லா ஜபிக்கிறார். ஆனால் தூதன் வந்து சொல்கிறார், 9 அதிகாரம் 23 வசனத்துல, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன செய்தாங்க இருந்து உனக்கு பதில் கிடைச்சு. கர்த்தர் வந்து அவனுடைய ஜபத்தை வேண்டுவதற்கு முன்பாகவே அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்திருக்கிறார். எப்பொழுது ஜபம் கேட்கப்பட்டது, கேட்பதற்கு கர்த்தர் வாஞ்சி உள்ளவராக இருந்தார். தம் பிரியமானவன் மாத்திரம் இல்ல, தானியேல் 10:12 எடுத்துக்கொள் வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அல்லேலூயா. எப்ப கேட்கப்பட்டதா? நீ தேவனை அறிகிற அறிவை அடைவதற்கும், நீ உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்த போது அப்பதான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் வந்து அவன் வேண்டுவதற்கு முன்பாகவே பதில் கொடுக்கிறடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம தானியேலை போல இப்படி ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தணும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்கள்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிக்க முடியும். தானியேலுக்கு கர்த்தர் உடனே என்ன செய்றாரு? பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் ஜெபத்தில் எதைத்தான் பார்க்கிறார்? அந்தரங்கத்தை பார்க்கிறார். தேவன் கர்த்தர் அவர் உன்னுடைய இன்னர் ஹார்ட்டை பார்க்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன்னா யாக்கோபு கூட நம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். யாக்கோபு 4:1-2-3 வாசிங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களுக்கும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எப்படி விண்ணப்பம் பண்றோமா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் கிடைக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவரே இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் தகாத விதமான விண்ணப்பம். தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் தேவனுக்கு அது எப்படி இருக்குதா? தகாத விதமான விண்ணப்பம், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளாத விண்ணப்பம், வீண் வார்த்தைகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து நாம் ஜெபிக்கணும். நான் வேண்டுவதற்கு முன்பாகவே என்னுடைய தேவை என் தேவன் நினைச்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதான் இந்த மாசத்துல நான் விசுவாசிக்க
அதுக்கு நீ அந்த கர்த்தர் நீ வேண்டுவதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்துக்குள்ள பல காரியம் இருக்கு, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனதன் காலத்தில் அதை நேர்த்தியாக என்ன செய்வார், நிறைவேற்றி தருகிற தேவன். அவர் உண்மை உள்ள தேவன், நம்முடைய பிள்ளைகளை குறித்து அக்கறை உள்ள தேவன். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் ஒன்று நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன். உன் தகப்பன தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவர், அவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தன்னுடைய சுதந்திரத்தை குறித்து அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். நம்ம இருதயத்தின் விண்ணப்பங்கள், நம்முடைய மன விருப்பங்கள் தேவ சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்பதற்கு முன்பாக அவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த பயம், கர்த்தர் என்னுடைய இருதயத்தை நினைச்சுகிறார், பார்க்கிறார். நீங்கள் அதை உணராததுனால தான் அநேகர் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறார். அந்த பயமே இல்லை, மனமோல போக்களை பேசுகிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் எவ்வளவு, அதை தான் அவர் அறியணும், எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தவான்கள் சபையிலேயே மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் மிகவும் அஞ்சப்படத்தக்கவர். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும்போது அவருக்கு கமாண்ட் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஜெபத்தில் அவருக்கே கமாண்ட் கொடுக்கறது, நீர் செய்யும் பையும். தானியேல் எப்படி ஜெபிக்கிறாரு, எங்களுடைய நீதிகளை நம்பி அல்ல உடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி உமக்கு முன்பாக நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செலுத்துகிறோம். நீ பிசாசை விரட்டும் போது கமாண்ட் கொடுக்கலாம், உனக்கு நோய் மேல் அதிகாரம், பிசாசு மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார், அதெல்லாம் நீ கமாண்ட் கொடுக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போது கர்த்தருக்கு என்ன செய்யாதீங்க, கமாண்ட் கொடுக்காதீங்க. அல்லையா, கர்த்தருக்கு கமாண்ட் கொடுக்க கூடாது, அதை உணரணும். அவரிடத்துல இரக்கத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கெஞ்சுங்கள், இரக்கத்திற்கு கெஞ்சுங்கள். தானியேல் தன்னை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை என்ன செய்கிறான், சிறுமைப்படுத்துகிறான். அவரை அறிகிற அறிவிலை வளர்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதை தேவனுடைய பிள்ளைகள் உணரும். அதனால்தான் தானியேலுடைய ஜபம் கேட்கப்பட்டது. மத்தேயு 25:6-32 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வரிசையா இயேசு அதுல சொல்லிக்கிட்டே வர, உண்ண உடுக்க குடிக்க இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். அங்க சொல்றாரு 32 வசிய, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுகிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள்னா யாரு, தேவனை அறியாதவர், தேவனை பற்றி உணர்வு இல்லாதவர்கள். இவங்க தான் வந்து எனக்கு சாப்பாடு தாங்க, அது தாங்க, இது தாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இயேசு ஜபிக்க கற்றுக் கொடுத்த ஜபத்தில் மற்ற 6:11 வாசிங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இயேசு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய, அதுதான் ஜபம் கிடையாது, நல்லா யோசிக்கிறீங்க, ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி நீங்க ஜபம் பண்ணணும் அப்படிங்கறத இயேசு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்க நிறைய பேர் இதுதான் ஜபம் அப்படின்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க, இதையே சொல்லிக்கிட்டு இருக்க, ஜபம் பண்ண வேண்டிய அது அந்த ஸ்டார்டிங் வாசிங்க, ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய, இட் இஸ் எ மாடல் பிரேயர், ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ராஜ்யம் வருக. அப்போ இந்த பூமியில் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யம் என்னச்சினோம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணும். சுவிசேஷம் எல்லா இடத்துல என்ன செய்யணும் அறிவிக்கப்படாது. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய ராஜ்யம் பூமியில் கட்டுவதற்காக எல்லாரும் சத்தியத்தை அறியணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் என்ன செய்யணும் செய்யப்படும். இந்த உலகத்தில் உங்கள் சித்தம் தான் நடக்கணும். என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் தான் நடக்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய தேவைகளுக்காக அவர் சொல்கிறார் இப்படி ஜெபம் பண்ண வேண்டிய விதம். அதுலேயும் இயேசு சொல்லியிருக்கிறார் நீங்கள் இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்யும் தார். ஆண்டவரே நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என் வாழ்நாளெல்லாம் சாப்பாட தந்துருங்க அப்படின்னு ஜெபிக்க சொன்னாரா? இன்றைக்கு கேட்க சொன்னார். இன்றைக்கு என்னுடைய தேவைகளை நீர் என்ன செய்வே சந்தி. இன்றைக்கு என்னுடைய தேவை என்னதென்று என் தேவன் என்ன செய்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் இல்லையா? இப்படி சொல்லி கொடுத்த இயேசுதான் 34வது வசனத்துல சொல்றாரு ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அப்ப நாளைக்காக கவலைப்படாதுன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு நாளைக்காக ஜெபம் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. நாளை குறித்து கவலைப்படுகிறவர்கள் தான் இன்னைக்கு நாளைய குறித்தே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இயேசு சொல்றாரு அந்த நாள் தான் அதை குறித்து கவலைப்படணும். இந்த மனிதனுக்கு நாளைக்கு இது செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லி அந்த நாள் கவலைப்படும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன் இருதயத்தை பார்க்கிற தேவன் அது தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் சுத்தமானதாக இருந்தால் உன்னுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன் அதை அவர் நாளைக்கு கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆயத்தமாவார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கும். எலியா பாடுள்ள மனுஷன்தான். பஞ்ச நாட்களில் கர்த்தரி கேரி ஆற்றங்கரையில் வைத்து அவருக்கு நினைச்சிட காகங்களை கொண்டு போஷிக்கிறார். கேரித் ஆற்றினுடைய தண்ணீர் வற்றிய உடனே ஆண்டவரே தண்ணி வற்றிட்ட இனிமே நான் எப்படி தண்ணி குடிப்பேன், இனிமே எப்படி நான் உயிர் வாழ முடியும், எல்லாருக்கும் வந்த மாதிரி பஞ்சம் எனக்கு வந்துட்டேன் அப்படின்னு எலியா கேட்டாரா? எலியா கேட்டாரா? ஒன்றராஜாக்கள் 17வது அதிகாரம் நாலஞ்சு வசனத்தை வாசிங்க. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவருக்கு கர்த்தர் தான் பேசுறாரு. இவர் கேட்டாரா? ஆண்டவரே தண்ணி இல்லையே இன்மனை எப்படி வாழ முடியும் அப்படி கேட்கல. God knows his needs. கர்த்தர் வந்து நம்முடைய தேவை என்ன செய்திருக்கிறாரு அறிந்திருக்கிறார். எலியாவிட்ட கர்த்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு வாசிங்க 8-9. நீ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆயத்தம் பண்ணிட்டேன்ப்பா ஒரு விதவைகிட்ட. நீ எழுந்து என்ன செய், சாரி பாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவையின் வீட்டை உனக்காக நினைச்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த விதவீட்டை போய் இயேசு கர்த்தர் சொன்னாரா? என்னுடைய ஊழியக்காரனை உன் வீட்டுக்கு அனுப்புறேன், நீ அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்னாரா? விதவைகிட்டையும் சொல்லலை. ஆனா பஞ்சகாலம் முழுவதும் எலியா அவள் வீட்டார் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிட கர்த்தர் என்ன செய்தார் அற்புதம் செய்தார்.
உன்னுடைய தேவை இன்னதென்று நீ வேண்டுவதற்கு முன்பாகவே பரமபிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவைகள், இந்த மாதத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சண்டே இதை டீட்டெயில்டாக கொடுப்போம். இப்பொழுது நாம் எழுந்து நின்று எல்லா கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் இந்த மாதத்தில் அதிகாலை வேளையிலும் உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற தேவன் உன் அந்தரங்கத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்தரங்கத்துக்குள்ளதான் பரிசுத்தமும் உருவாகிறது, அந்தரங்கத்துக்குள்ளதான் பாவமும் உருவாகிறது. அன்பு தேவ பிள்ளைங்க, தேவ சமூகத்தில் உன்னுடைய இருதயம் அவருக்கு முன்பாக உத்தமமாய் பரிசுத்தமானதாய் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறதா என்பதை நீ நிச்சயப்படுத்திக் கொள். கர்த்தாவே, உன்னுடைய சமூகத்தில் என்னை படைக்கிறேன், என்னுடைய ஜபங்கள் உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, ஒரு தானியை வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்பே கட்டளை வெளிப்பட்டதே, தேவனுக்கு முன்பாக தன்னை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்த பொழுது, தேவனை அறிகிற அறிவை கண்டடைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது, அவருக்கு பிரியமானவனாக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்த போது, தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்பே கட்டளை வெளிப்பட்டதே. ஒரு எலியாவுடைய தேவை அவர் கேட்கல, ஆனால் அவனை போஷிக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீங்கள் சாரி பார்த்து விதவைக்கு நான் கட்டளையிட்டேன்னு சொன்னீங்களே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் என்னுடைய தேவைகள் என்னவென்று நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எனக்கு எது நல்லது செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி நீர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். அதை சுதந்திரித்து கொள்ள ஒரு தகுதியுள்ள பாத்திரமாய் என்னை உருமாற்றும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடு. அன்பு தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நிச்சயமாக வாழ்க்கையில் அது நிறைவேறும். நிச்சயமாக கர்த்தர் செய்கிற தேவன் என்று விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்பவரே ஸ்தோத்திரம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்பவரே ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்பவரே ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்பவரே ஸ்தோத்திரம். நீ அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், வல்லமை உள்ள தேவன். நீ அதிசயமானவர், அற்புதங்கள் செய்பவர், வல்லமை உள்ள தேவன். நம்புவதற்கு ஏது வல்லாத காரியங்கள் செய்பவரே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கின்ற தேவரே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கின்ற தேவரே ஸ்தோத்திரம். மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களுக்கு என்ன வேண்டும் இருக்கிற தேவன், எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன், எங்களுக்கு எது நன்மையோ அவைகளை செய்து தருகிற தேவன், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
கர்த்தாவே என் தேவன், நான் வேண்டுவதற்கு முன்பே என்னுடைய தேவை என்னதென்று அவர் அறிந்து அதை எனக்கு தந்திருக்கிறார் என்று பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தாவே, அதுக்குள்ள தகுதி உள்ள பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ உருவாக்கி சாட்சியாக நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அதிகாரமான நாமத்தினால் இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் இந்த காலை வேளையில் சுதந்திரித்துக் கொள்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. துதி கணமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்மளோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வருவரையில் இருப்பதாக, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உலகமே பரிசுராமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக கரங்களை திருக்கத்தை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. பிரைஸ் தி லார்ட்.